உங்க கிரெடிட் ஸ்கோர் எவ்வளவு குறைவா இருந்தாலும் லோன் கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்கு. வணக்கம், ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். எனக்கு அர்ஜென்டா பணம் தேவைப்படுதுங்க, என்கிட்ட ஆதார் கார்டு பேன் கார்டு இது மட்டும் தான் இருக்கு, எனக்கு பணம் கிடைக்குமா அப்படின்னு நீங்க கேட்டாலும் சரி, என்கிட்ட பேங்க் ஸ்டேட்மெண்ட், ஆதார் கார்டு, பேன் கார்டு எல்லா டாக்குமெண்ட்டும் பக்காவா இருக்கு, எனக்கு கொஞ்சம் அதிகமா பணம் தேவைப்படுது அப்படின்னு நீங்க கேட்டாலும் சரி, ரெண்டு விதமான நபர்களுக்கும் லோன் தரக்கூடிய ஒரு ஆப்பை தான் இந்த வீடியோ பார்க்க போறோம். நீங்க செல்ஃப் எம்ப்ளாயா இருந்தாலும் சரி, சேலரி வாங்கக்கூடிய நபரா இருந்தாலும் சரி, இந்த ஆப்ல கட்டாயம் லோன் கிடைக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. நல்ல ஒரு ஸ்டார் ரேட்டிங் இருக்கு, நிறைய பேர் லோனை வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ல லோன் வாங்குறதுக்கு என்ன எலிஜிபிள், யாருக்கு இது லோன் கிடைக்கும், இது எப்படி அப்ளை பண்ணி வாங்கலாம், இவங்க என்ன வட்டி போறாங்கன்னு டீட்டெயிலாக இந்த வீடியோ பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஜிகே வித் ஜேகே சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. இது போல நீங்க செய்யும்போது நாங்கள் அப்லோட் பண்ண வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு பிரயோஜனமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ஷேர் பண்ணுங்க. நான் உங்களுக்கு தெளிவாக மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்குமே ரெண்டு விதமான லோன் ஆஃபர் பண்றாங்க, ஒன்னு சேலரி பர்சனுக்கு, ஒன்னு செல்ஃப் எம்ப்ளாய்க்கு. உங்ககிட்ட ஆதார் கார்டு பேன் கார்டு மட்டும் இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன எலிஜிபிள், எவ்வளவு அமௌண்ட் கிடைக்கும், அதுக்குள்ளான ஒரு வகையை சொல்றாங்க. உங்ககிட்ட ஆதார் கார்டு பேன் கார்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பக்காவா இருந்துச்சுன்னா அதுக்கேற்றபடி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லோன் அமௌண்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி தராங்க. இந்த ஆப்பை நீங்க பிளே ஸ்டோர்ல போயிட்டு டவுன்லோட் பண்ணீங்கன்னா ஓபன் ஆனே பாத்தீங்கன்னா ஃப்ளச்சிங் டீட்டெயில்ஸ் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், நிறைய விதமான ஆஃபர்ஸ் போகும். ஸோ இந்த விளம்பரம்லாம் காட்டுவாங்க. வைபவ் வியாபாரம் தான் எங்களுடைய நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனியாக இருந்து இந்த லோனை உங்களுக்கு தராங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் போயிட்டு கீழே வந்து கெட் ஸ்டார்டர் ஒரு ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா ஹலோ தியர் போட்டு எஸ்எம்எஸ் ஃபோட்டோக்கு உண்டான, அதாவது ஃபோட்டோ லொக்கேஷனுக்கு உண்டான அலோஸ் கேட்கும். கீழே சின்ன ஒரு பாக்ஸ் இருக்கும், டேர்ம் அண்ட் கண்டிஷன் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு ஐ அக்ரி நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அலோ மூன்று விதமான அலோ கேட்கும். அந்த மூன்று விதமான அலோஸ் நீங்க கொடுத்த பிறகு லாகின் சைன் அப் கேட்கும், மொபைல் நம்பர் கொடுக்க போறீங்க, ஓடிபி வரும், வெரிஃபை ஆயிடும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லெட்டஸ் நோ யூ போட்டு உங்க நேம் கேட்கும், ஃபுல் நேம் ஆஸ் பர் பேன் கார்டு, பேன் கார்டு நேம் கொடுத்துருக்கீங்களோ அதே கொடுத்துருங்க. மேலா ஃபீமேலா கேட்கும், டேட் ஆஃப் பர்த் கேட்கும், பேன் கார்டுடைய நம்பர் கேட்கும், பர்மனண்ட் அட்ரஸ் உடைய டீடைல்ஸ் கேட்கும், கரண்ட் அட்ரஸோடைய பின்கோடு கேட்கும். கீழே சின்ன ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை நீங்கள் டிக் பண்ணிட்டீங்கன்னா ஐ அக்ரின்னு கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ லோன் எலிஜிபிளோ அந்த பேன் கார்டு நம்பர் கொடுத்ததுனால எவ்வளோ எலிஜிபிளோ அதை காட்டுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஏ லோன் அப் டு 30,000 அப்படி ஒரு ஆப்ஷனில் காட்டிருக்காங்க. கீழே நெக்ஸ்ட்டு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கேஒய்சி டீட்டெயில்ஸ் இங்கே கொடுக்க வேண்டியிருக்கும். கேஒய்சி பொறுத்த வரைக்கும் மூன்று விதமான கேஒய்சி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்லோட் பண்ணுறதுக்காக யூ கேஒய்சின்னு கொடுக்குறாங்க, வீடியோக்கு கேஒய்சி கொடுக்குறாங்க, அப்லோட் கேஒய்சி டாக்குமெண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லைங்க, ஆதார் கார்டு பேன் கார்டு இங்கே கொடுக்க போகிறீங்க, அதுக்கு தான் இந்த மூணு விதமான ஆப்ஷன். நீங்கள் டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்லேயே மூணாவது ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிங்க, ஃபோட்டோ பிடிச்சி அப்லோட் பண்ணிவிடுங்க. கண்டினியூ நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ லோன் அமௌண்ட்டு கொடுக்குறாங்க, அதுக்கு வந்து எவ்வளோ வட்டி போடுவாங்களோ சின்ன ஒரு அட்டவணை மாதிரி போட்டு கொடுக்குறாங்க. இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் யுவர் கிரெடிட் ஸ்கோர் போட்டு ஃபார் எக்ஸாம்பிள் 30,000 நீங்கள் லோன் வாங்குறீங்க, 360 நாள் அதாவது நீங்கள் வந்து இஎம்ஐ பிரித்து கட்டுறீங்க வச்சுக்கோங்களேன், அதுக்கு எக்ஸ்ட்ரா வட்டி மட்டும் எவ்வளோ கட்டியிருப்பீங்கன்னா 3,349 ரூபா நீங்கள் கட்டியிருப்பீங்க. இது 25,000 உங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு, 270 நாள் நீங்கள் வந்து இஎம்ஐ கட்டுறீங்க வச்சுக்கோங்களேன், நான் நாள் கணக்கில் சொல்கிறேன், அது மாசமாக நீங்கள் பிரிச்சுக்குங்க. ஸோ 25,000 வாங்கினீங்கன்னா 2,790 ரூபா நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியிருக்கும். இதுவே உங்களுக்கு 20,000 வாங்க வேண்டியது இருந்துச்சுன்னா நீங்கள் இஎம்ஐ 180 நாள் போடுறீங்க வச்சுக்கோங்களேன், 1,545 ரூபா நீங்கள் எக்ஸ்ட்ரா கட்டியிருப்பீங்க. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாதங்கள் கம்மியாயிடுச்சுன்னா உங்களுக்கு போடக்கூடிய வட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும், மாதங்கள் தள்ளி போக போக இஎம்ஐ போக பெருசாக போக போக அதுக்கேற்ற மாதிரி வட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நாள் வட்டியிலும் இவங்க போடுறாங்க, மாதத்தை இவங்க கணக்கில் கொண்டு வரல. 30,000 உங்களுக்கு லோன் வந்துச்சுன்னா இது போல் அவங்க பிரித்து போன டீட்டெயில் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த லோனை வாங்குறதுக்கு யாருக்கு எலிஜிபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்குமே ஏஜ் பொறுத்த வரைக்கும் 21 வயதுக்கு மேற்பட்ட அனைத்து இந்திய குடும்பம் லோன் தராங்க. சேலரி பொறுத்த வரைக்குமே 15,000 ரூபாய்க்கு மேலே இருந்தால் போதும், நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய் ஆனீங்கன்னா உங்களுடைய இன்கம் 20,000 ரூபா அப்படி மேலே இருந்தால் நல்லது. டாக்குமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்குமே ஃப்ளெக்ஸி பர்சனல் லோனுக்கு, அதாவது ஆதார் கார்டு பேன் கார்டே போதும், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லோன் அமௌண்ட் எவ்வளோ தராங்கன்னா 2,000 ரூபாலேருந்து 25,000 ரூபா வரைக்குமே உங்களுக்கு லோன் தராங்க. வெறும் ஆதார் கார்டு பேன் கார்டுக்கு அதிகபட்சமாக 25,000 ரூபாய்க்கு லோன் தராங்க. இதுக்கு எவ்வளோ மாதத்துக்கு இஎம்ஐ இங்கே பிரித்து கட்டிக்கலாம் பார்த்தீங்கன்னா 62 நாள்லேருந்து
3 மாசம், அதிகபட்சம் 3 மாசம் தான் டைம் கொடுக்குறாங்க. 3 மாசத்துல நீங்க திருப்பி செலுத்திடணும், அது இஎம்ஐ பிரிச்சுட்டு கட்டிடணும். அதுக்கு மேல இஎம்ஐ எக்ஸ்டெண்ட் பண்ணல, 3 மாசம் டைம் கொடுத்துருக்காங்க. இதுவே நீங்க சேலரி பர்சனா இருந்தீங்கன்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு, சேலரி ஸ்லிப் நீங்க கொடுக்க வேண்டியிருக்கும், அல்லது பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேண்டியிருக்கும். எவ்வளவு அமௌண்ட் தராங்க பாத்தீங்கன்னா 5,000 ரூபாயிலிருந்து 2 லட்சம் வரைக்குமே, அதிகபட்சமா 2 லட்சம் வரைக்குமே லோன் தராங்க. இஎம்ஐ பொறுத்த வரைக்குமே 3 மாசத்துல இருந்து 6 மாசம் வரைக்கும் நீங்க பிரிச்சு கட்டிக்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா 2 விதமான ஆஃபர் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய பேன் கார்டு ஆதார் கார்டு மட்டும் இருந்துச்சுன்னா 25,000 ரூபாய் உங்க லோன் கிடைக்குங்க. பேன் கார்டு ஆதார் கார்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு 2 லட்சம் வரைக்கும் லோன் கிடைக்கும். இவ்வளவுதான் டீடைல்ஸ். ஸோ ஆனால் இஎம்ஐ பொறுத்த வரைக்குமே அதிகபட்சமா அவங்க போடுறது 6 மாசம் தான், அதுக்கு மேலே இஎம்ஐ அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணலை. தட் மீன்ஸ் அவங்களுடைய எலிஜிபிலிட்டி வச்சு தான் அவங்க பிளான் பண்ணுவாங்க. வட்டியை பொறுத்த வரைக்குமே 12%லேருந்து 35% வரைக்குமே பர் ஆனம் போடுறாங்க. இது நீங்க மாசத்துல இது பிரிச்சு கட்ட போறீங்கன்னா உங்களுக்கு 1% வரும், அதிகபட்சமா 2.9% வரைக்குமே உங்களுக்கு வரும் சொல்றாங்க. இஎம்ஐ எவ்வளவு பாத்தீங்கன்னா அதிகபட்சமா 6 மாசம் வரைக்குமே நீங்க இஎம்ஐ பிரிச்சு கட்டிக்கலாம் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. சில சார்ஜஸ் எல்லாம் இவங்க போடுறாங்க, டெக்னாலஜி அண்ட் அதர் சார்ஜஸ் போறாங்க. 100 ரூபாயிலிருந்து 2,500 ரூபாய்க்கும் போகும் சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்க கிரெடிட் ஸ்கோர் பேஸ் பண்ணி தான் வரும். ப்ராசஸிங் ஃபீஸுக்கும் சில விஷயங்கள் செய்யறாங்க. அதாவது லோ ரிஸ்க் கஸ்டமர் சொல்றாங்க, அதாவது கிரெடிட் ஸ்கோர் 750க்கு மேல இருந்துச்சுன்னா லோ ரிஸ்க் கஸ்டமர்ல வந்துருவீங்க. அவங்களுக்கு 2% வரைக்குமே உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் போடுறாங்க, அதிகபட்சமா 5% போடுவேன் சொல்றாங்க. வெரி ஹை ரிஸ்க் கஸ்டமர் போடும்போது 650 கிரெடிட் ஸ்கோர் இருக்கிறவங்களும் இந்த லிஸ்ட்ல வந்துருவாங்க. 6%லேருந்து 8% வரைக்குமே உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் போக வாய்ப்பு இருக்கு. இது இல்லாம ஆன்போர்டிங் சார்ஜஸ் உங்களுக்கு போடுறாங்க, 100 ரூபாயிலிருந்து 500 ரூபா வரைக்கும் வரும். இந்த ஆப் யாருன்னு பாத்தீங்கன்னா லோன் ஃப்ரண்ட் ஆப். லோன் ஃப்ரண்ட் ஆப்ல ஹைலைட்டா ஒரு 4 விஷயம் சொல்லணும்னா, உங்க கிரெடிட் ஸ்கோர் எவ்வளவு குறைவா இருந்தாலும் லோன் கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுக்கு வட்டி எவ்வளவு போடுறாங்க பாத்தீங்கன்னா ஹை ரிஸ்க் கஸ்டமர், அதாவது வெரி ஹை ரிஸ்க் கஸ்டமர் லெவலில் உங்கள் ப்ராசஸிங் ஃபீஸ் அதிகமாக போடுவாங்க, வட்டியும் அதிகமாக போடுவாங்க. இது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குயிக்கா லோன் கிடைக்கும், எந்த விதமான தொந்தரவு இல்லாமல் லோன் கிடைக்கும். ஆதார் கார்டு பேன் கார்டு இருந்துச்சுன்னா நீங்கள் 25,000 ரூபாய்க்குமே லோன் கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது, அதுக்கு எந்த விதமான பிரச்சனை இல்லை, தெளிவாக உங்களுக்கு லோன் கிடைச்சிடும். இதுவே உங்களுக்கு 2 லட்சம் வரைக்கும் லோன் வரும்பொழுது நீங்க ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். இது இல்லாம இமானிட்டரி சிஸ்டம் ஆட்டோ டெபிட் பண்றதுக்காக ஒரு SMS வரும், அதுக்கு உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட் நம்பரை போடணும், அதுக்குள்ள IFSC கோட போடணும், அது நீங்க அக்ரி கொடுக்கணும். அது அக்ரி கொடுத்தீங்கன்னா மாசம் மாசம் உங்களுடைய இஎம்ஐ அது ஆட்டோ டெபிட் பண்ணிடும். இது வந்து 2 லட்சம் ரூபாய் கிட்ட வரும்போது இந்த ஆப்ஷன் வரும். இந்த லோன் ஃப்ரண்ட் ஆப்பை பொறுத்த வரைக்குமே ஸ்டார் ரேட்டிங் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 4.5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டார் ரேட்டிங்கில் சில கிரிட்டிக்கல் அந்த ஆப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொன்ன விஷயம்னா நிறைய விதமான வட்டி இவங்க போடுறாங்க, நிறைய விதமான சார்ஜஸ் போடுறாங்க, ஏன்னா டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இது போல் நிறைய விதமான கிரிட்டிக்கல் அந்த ஆப்ஷனில் நிறைய விதமான கம்ப்ளைண்ட்ஸ் வரதான் செய்யுது. பாசிட்டிவ் நிறைய இருந்தாலும் அதுக்கேற்றபடி கிரிட்டிக்கலான விஷயங்களும் நிறைய தான் இருக்கு. ஸோ நெகட்டிவான விஷயங்களும் இருக்கு. லோன் தரும் ஆப்பை பொறுத்த வரைக்குமே புலி வாழை பிடிக்கிற மாதிரி தான், வட்டி அதிகமாக தான் இருக்கும், ப்ராசஸிங் ஃபீஸ் அதிகமாக தான் இருக்கும், ஆன்போர்டிங் ஃபீஸ் எக்ஸ்ட்ரா போடுவாங்க, லேட்டாக நீங்கள் கட்டினீங்கன்னா அதுக்கான பெனால்ட்டியும் வரும். ஸோ நீங்கள் பிடிச்சாலும் பிரச்சனை, விட்டாலும் பிரச்சனை. ஸோ லோன் வாங்குறதுக்கு முன்னாடி 1-10 தடவை யோசிங்க, டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸை படிச்சுடுங்க. இதெல்லாம் படிச்சிட்ட பிறகு தேவைப்பட்ட ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு க்ளோஜ் மாக்கணும்னு நினைக்கிறேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு க்ளோஜ் மாக்கும். மற்ற வீடியோ மறுபடியும் பார்க்கலாம், பண்ணுங்க.